வெல்கம் டு சிவா சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கணம். இலக்கணம் பார்க்குறப்ப நம்மளோட தமிழ் இலக்கணம் பார்க்குறோம்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு அஞ்சும் சேர்ந்தது தான் நம்மளுடைய தமிழ் இலக்கணம். அந்த தமிழ் இலக்கணத்தில் நம்ம பார்க்க போகிறது யாப்பு. யாப்பு அப்படி என்ன அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியாது. யாப்பு அப்படின்னா என்னென்னா நம்ம படிப்போம்ல செய்யுள்கள்லாம், அந்த செய்யுளுக்கு தான் யாப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த யாப்பு அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் பார்த்தோம்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். எதனால் கட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா செய்யுளுடைய எல்லா உறுப்புகளையும் சேர்த்து வச்சு கட்டணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த செய்யுள் அந்த யாப்பு வடிவத்தில் நமக்கு கிடைக்கும். அதனால தான் யாப்புங்கிறதுக்கு கட்டுதல் அப்படிங்கிற பொருள் இருக்குது. யாப்பழங்கலக்க அருகே அப்படிங்கிற அந்த நூல் தான் வந்து நம்மளுடைய இலக்கண நூல். அந்த இலக்கண நூலை எழுதினது யாருன்னு பார்க்குறப்ப அமிதசாகரர். அந்த நூலுக்கு உரை எழுதியவர் யாருன்னு பார்க்குறப்ப குணசாகரர். இந்த யாப்பு அப்படிங்கிறதுக்கு வேறு வேறு பேர்லேயும் சொல்லி சொல்லுவாங்க. என்னென்ன பேர்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா யாப்புங்கிறதுக்கு செய்யுள், பாட்டு, தூக்கு, தொடர்பு அப்படின்னு வேறு பேரும் இருக்குது. இதே கொஸ்டின்ஸில் கூட வந்து நம்ம கேட்கலாம், யாப்புங்கிறதுக்கு வேறு வேறு என்ன பேரெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப நாலில் ஏதாவது ஒன்று ஆப்ஷன் கொடுத்து அதுலேருந்தே கேட்கலாம். இல்லை இது மாதிரி இதில் நாலில் ஏதாவது ஒரு மூணு பேர் கொடுத்து வேறு ஏதாவது தெரியாத ஒரு பேர் கொடுத்தும் கேட்கலாம். அப்போதைக்கு நம்ம தடுமாறாமல் இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். யாப்பு அப்படிங்கிறதுக்கு செய்யுள், பாட்டு, தூக்கு, தொடர்பு அப்படின்னு நாலு பேர் நாலு வேறு வகையிலையும் சொல்கிற மாதிரி சொல்லலாம். அந்த செய்யுள் உறுப்புகள் சொன்னேன்ல, அந்த செய்யுள் உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இந்த ஆறும் சேர்ந்தது தான் பார்த்தோம்னா யாப்பு. அதில் எழுத்து அப்படின்னு பார்க்குறப்ப அதில் வந்து குரில், நெடில், உயிர், குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஆயுதம், மெய், வல்லினம், மெல்லினம், இடையினம், உயிர்மை, அளபெடை அப்படின்னு 13 உறுப்புகள் இருக்குது. நமக்கு வந்து சார்பு எழுத்து வந்து வேறு, இது வந்து வேறு. அசைன்னு பார்க்குறப்ப பார்த்தோம்னா நேரசை, நிறையசை அப்படின்னு ரெண்டு வகையில் இருக்குது. சீர் பார்த்தோம்னா ஓரசிச்சீர், ஈரசிச்சீர், மூவசிச்சீர், நாலசிச்சீர் அப்படின்னு நாலு வகையில் இருக்குது. தலை பார்க்குறோம்னா ரெண்டு தலைகள் இருக்குது, என்னென்னா ஒன்றிய தலை, ஒன்றாத தலை. இதில் மொத்தம் சேர்த்து ஏழு தலைகள் இருக்குது. அதை தான் நம்ம ஒன்றிய தலை, ஒன்றாத தலையும் பிரிக்கிறோம். ஒன்றிய தலையில் பார்த்தோம்னா நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, வெண்சீர் வெண்டலை, ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின் இருக்கு. ஒன்றாவது தலைகள் பார்க்குறப்ப இயற்சீர் வெண்டலை, கழித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின் இருக்கு. ஒன்றிய தலைகளில் நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, வெண்சீர் வெண்டலை, ஒன்றிய வஞ்சித்தலை. ஒன்றாத தலைகளில் இயற்சீர் வெண்டலை, கழித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின் இருக்கு. அடுத்து பார்க்குறப்ப அடி. அடின்னு பார்க்குறப்ப அதுலேயும் வந்து அஞ்சு வகைகள் இருக்கு. குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி அப்படின் இருக்கு. தொடைகள் பார்க்குறப்ப பார்த்தோம்னா தொடை இருக்குது, தொடை விகற்பங்கள்னு இருக்குது. தொடை பார்க்குறப்ப மோனை, எதுகை, இயைபு, முரண், அளபடை, அந்தாதி, இரட்டை, செந்தொடை அப்படின்னு எட்டு வகைகள் இருக்குது. தொடை விகற்பங்கள் பார்க்குறப்ப என்னென்னா இணை, பொழிப்பு, ஒருவு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று அப்படின்னு ஏழு இருக்குது. இனிமேல் இதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். யாப்போட உறுப்புகள் பார்த்தோம்னா மொத்தம் எட்டு: எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, பா, இனம். இப்போ நம்ம அதில் பார்க்க போகிறது அசை. அசை பார்க்குறப்ப நேரசை, நிறையசை அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். நேரசை அப்படிங்கிறத என்ன சொல்லலான்னு பார்க்குறப்ப நேரசையில் பார்க்குறப்ப குரில், குரில் ஒற்று, நெடில், நெடில் ஒற்று அப்படி சொல்லலாம். நிறையசை பார்க்குறப்ப இரு குரில், இரு குரில் ஒற்று, குரில் நெடில், குரில் நெடில் ஒற்று. இப்போ சொல்கிறேன் பாருங்க. குரில் பார்க்குறப்ப க, குரில் ஒற்று கல், நெடில் க, நெடில் ஒற்று கால். இப்போ காங்கிறது என்னென்னா ஒரு குறில் எழுத்து. ஒற்று அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா புள்ளி வச்சு அந்த மெய்யெழுத்துக்களை தான் வந்து நம்ம வந்து ஒற்றுன்னு சொல்கிறோம். குறில் எழுத்து காவை வந்து குறில், குறில் ஒற்றுன்னு பார்க்குறப்ப கல், அதாவது க குறில் அது பக்கத்தில் ஒரு ஒற்று. அடுத்து நெடில் எழுத்து கா, நெடில் பக்கத்தில் ஒரு ஒற்று, மெய்யெழுத்தான அந்த இல் இருக்குது. இதெல்லாம் வந்து நேரசைகள். நிறையசை அப்படின்னு பார்க்குறப்ப இரு குறில், இரு குறில் பார்க்குறப்ப ப ட இரு குறில், சாரி ப ட இருக்குறில், இருக்குறில் ஒற்று பார்க்குறப்ப ப ட இம், குறில் நெடில் ப ல, குறில் நெடில் ஒற்று
இப்போ இரு குறில் பார்க்குறப்ப ப ட ரெண்டுமே என்னதுன்னா குறில் தான். ரெண்டு குறில் வந்திருக்கிறதுனால இரு குறில். இரு குறில் ஒற்றுன்னு பார்க்குறப்ப ப ரெண்டு குறில்கள் வந்திருக்கு. ப ட அது பக்கத்தில் ஒரு ஒற்று. அடுத்து குறில் நெடில் ப லா லாங் லா லா வந்து என்னென்னா ஒரு நெடில் எழுத்து ப லா. அதனால் குறில் நெடில். குறில் நெடில் ஒற்றுன்னு பார்க்குறப்ப ப டா இம் ஒரு குறில் ஒரு நெடில் அது பக்கத்தில் ஒற்று. இப்போ நேரிசை நிரேசை வந்து நம்ம ஒரு திருக்குறளில் கொடுத்து நேரிசை நிரேசை பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு குறில் எழுத்து அப்படின்னா அது வந்து ஒரு நேர். குறில் ஒற்று வந்திருந்தாலும் அது வந்து நேர். இல்லை ஒரு நெடில் வச்சு பிரித்தோம் அப்படின்னா அது வந்து நேர். நெடில் ஒற்று அப்படின்னா வந்து அதுவும் நேர். நிரையிசைக்கு வந்து ப ட அதாவது ரெண்டு இரு குறில் வந்தால் அது வந்து நிறை. ப ட இம் அதாவது இரு குறில் ஒற்று. இரு குறில் ஒற்று வந்தால் அது வந்து நிறை. குறில் நெடில் வந்தாலும் அதுவும் வந்து நிறை. குறில் நெடில் ஒற்று வந்தாலும் அதுவும் வந்து நிறையசை. இதுதான் வந்து அசை. இப்போ நம்ம பார்த்தோம் நேரிசைக்கு எப்படி பார்த்தோம். நேரிசைக்கு என்னென்ன வரும்? குறில் குறில் ஒற்று, நெடில் நெடில் ஒற்று, நிறையசைக்கு இருக்குறில் இருக்குறில் ஒற்று, குறில் நெடில் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ அந்த அசைகளை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கற்க கசடர கற்றவை கற்ற பின் அப்படின்னு திருக்குறளில் ஒரு லைன் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் கற்க இப்போ க இர் அப்படின்றது. அப்போ கங்கிறது என்னென்னா ஒரு குறில். குறில் பக்கத்தில் ஒரு ஒற்று இருக்குது. அப்போ குறில் குறில் ஒற்று அப்படி இருக்கிறது என்னன்னு பார்க்குறோம். அதை வந்து பிரிக்கிறோம். இப்போ குறிலும் குறில் ஒற்றும் அப்படி இருக்கிறதுனால அது வந்து என்னென்னா நேர். இப்போ நம்ம வந்து ஏன் காவ மட்டும் போடலாம், குறில் இருக்குல்ல, சரி ஒரு ஒரு குறில் இருக்கிறனால காவ மட்டும் பிரிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் என்னென்னா நமக்கு வந்து ஒற்று வச்சு அதுக்கப்புறமாட்டி ஒற்று வச்சு ஒற்று குறில் ஒரு ஒற்று அப்படி எதுவும் வந்து நமக்கு வந்து இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம்னா ஒரு குறில் குறில் ஒற்று அப்படி இருக்கிறதுனால அது வந்து நேர். அடுத்து கா மட்டும் இருக்குது. அப்போ ஒரு காங்கிறது என்னென்னா வந்து குறில். அப்போ அதனால் அது என்னென்னா அதுவும் வந்து நேர். அடுத்து கசடரை. கசடரில் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஒரு குறில் இருக்குது, அடுத்து ஒரு குறில், அடுத்து குறில், அடுத்தும் குறில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இரு குறில் போடலாம். அதனால் ஃபஸ்ட்டு கவும் சவும் இருக்கிறதுனால இரு குறில் அப்படிங்கிறது என்னென்னா நிறை. அடுத்து மறுபடியும் ட ர ரெண்டுமே குறில். ரெண்டு குறில்கள் வந்திருக்கிறதுனால அதுவும் வந்து என்னென்னா நிறை. அடுத்து கற்றவைன்னு பார்க்குறப்ப க இர் அதாவது குறில் குறில் ஒற்று, அதனால் அது வந்து நேர். அடுத்து வந்து ர வை. ரங்கிறது என்னென்னா குறில், வைங்கிறது வந்து நெடில். அதனால் குறில் நெடில். குறில் நெடில் இருக்கிறது என்ன பார்க்குறப்ப நிறை. அடுத்து கற்றபின் பாருங்கள், கற்றபின்ல க இர் அப்போ என்ன வரும், நேர். குறில் குறில் ஒற்று அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு நேரசை. அடுத்து ர பின், ர அப்படிங்கிறதும் வந்து குறில், பிங்கிறது என்னென்னா குறில், இன் அப்படிங்கிறது ஒரு ஒற்று. அப்போ இரு குறில் ஒற்று அப்படின்னு பார்க்குறப்ப என்ன வரும், நமக்கு நிறை வரும். அதனால் இது வந்து நிறை. இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து அசைகளை வந்து பிரித்து பார்க்கணும். இதே மாதிரி குறில் நெடிலும் வரும், குறில் நெடில் ஒற்றும் அந்த மாதிரி பிரிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து அதோட அசையை பிரித்து காட்டுங்க அப்படின்னு கொஸ்டின் வரலாம். அப்போதைக்கு பிரிக்க தெரியாமல் இருக்கக்கூடாது, அதுக்காக இதை பார்க்குறோம். எப்படி பிரிக்கிறது தெரியுதா? அடுத்து நம்ம போகலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.